நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போட்டித் தேர்விற்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பாடப்பகுதியில் எந்தெந்த புக்கிலிருந்து எந்தெந்த பாடத்தை படிக்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நமது குழுவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் எல்லோருமே இதற்கான கல்வி மெட்டீரியல் வேணும்னு சொல்லி எல்லோருமே கேட்டதுக்கு இணங்க அந்த பாடப்பகுதியினுடைய கல்வி மெட்டீரியலை பற்றிய அறிவிப்பை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியில் முதலில் இருப்பது பாலிட்டி ஜிகேயில், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இதில் 17 லெசன் இருக்குது. இந்த 17 லெசனையும் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். இதை குறித்த அறிவிப்பானது ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பே நம்ம எந்தெந்த பாடத்தை படிக்கணும், இல்லை 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் ஒரு 9 லெசன் இருக்குது. ஸோ அந்த 9 லெசனு, 10th இருக்கக்கூடியதில் ஒரு 6 லெசனு, அதே மாதிரி 11th இருக்கக்கூடியது 3 லெசனு. இது புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்தில். பழைய சமச்சீர் பாடப்புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சேம் ப்ராசஸ் தான். அதில் ஒரு 5 பாடங்களானது இருக்குது. குறிப்பாக 4 பாடங்களை நம்ம நல்லா படித்தாகணும். அதுக்கடுத்து 12th இருக்கக்கூடியதில் பழைய சமச்சீர் பாடப்புத்தகத்தில் ஒரு 3 பாடங்கள். ஸோ இதை ஃபுல்லாமே கவர் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை பார்க்காத நண்பர்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுடைய வேண்டுகோளானது இதற்கான முழுமையான தகவல் கல்வி மெட்டீரியல் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இந்த பாடப்பகுதியினுடைய முக்கியமான தகவல்களெல்லாம் எடுத்து ஒரு மெட்டீரியலாக தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த மெட்டீரியலினுடைய பிடிஎஃப் லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் எமது சுபிக் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.